நன்றாக தெரிந்திருந்தும் வம்பில் கோர்த்து விட்ட வீரமணி. முதல்வர் ஸ்டாலினை புதிய வம்பில் சிக்க வைத்திருக்கிறது வீரமணியின் செயல்பாடு. திமுக அமைச்சர்கள் வரிசையாக ஏதாவது ஒரு விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலினை சர்ச்சையில் இழுத்து விடுவதை வேலையாக வைத்துள்ளனர். எடுத்துக்காட்டாக கூற வேண்டும் என்றால் அமைச்சர் கே என் நேரு மற்றும் திருச்சி சிவா மோதல் விவகாரம், அமைச்சர் பொன்முடி அவ்வப்போது பொதுமக்களை நக்கலாக பேசும் விவகாரம், அமைச்சர் நாசர் கல்லை எடுத்து அடித்த விவகாரம், இப்படி பல விவகாரங்களால் என்னால் தூங்க முடியவில்லை என முதல்வரே புலம்பும் அளவுக்கு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளில் உள்ளவர்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு நெருக்கடி ஏற்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் பாராட்டு விழா நடத்துகிறேன் என்ற பெயரில் புது நெருக்கடி ஏற்படும் விதமாக கி வீரமணி தீட்டிய ஒரு திட்டம் தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் 2020 பாதுகாக்கப்பட்ட வேளாண் நிலங்களாக அறிவிக்கப்பட்ட டெல்டா பகுதிகளான வடச்சேரி, சேத்தியாத்தோப்பு, மைக்கேல்பட்டி ஆகிய பகுதிகளில் நிலக்கரி சுரங்கம் அமைக்க தனியார் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு ஏலம் அறிவித்திருந்தது. அதைத் தொடர்ந்து இதற்கு பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. டெல்டா பகுதிகளில் நிலக்கரி எடுக்கும் திட்டம் தமிழக அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் டெல்டா மாவட்டத்தை பாலைவனமாக்கும் இந்த திட்டம் செயல்படக்கூடாது, அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திட்டமிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பெங்களூருவுக்கு சென்று மத்திய நிலக்கரி சுரங்க அமைச்சர் பிரகலாத் ஜோஷியை சந்தித்து டெல்டா பகுதியில் நிலக்கரி சுரங்கம் வேண்டாம் என கோரிக்கையை முன்வைத்து மனு அளித்தார். அண்ணாமலை அளித்த மனுவில் 2011 திமுக அரசு கையெழுத்திட்டு ஒப்புதல் அளித்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு விவசாயிகள் பெரும் போராட்டம் நடத்தினர். அதற்கு பிறகு 2020 தமிழகத்தின் பாதுகாக்கப்பட்ட வேளாண் நிலங்களாக டெல்டா பகுதி அறிவிக்கப்பட்டது. தற்போது மத்திய அரசு ஏலத்தில் அறிவித்திருக்கும் நிலக்கரி சுரங்க திட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதியில் அமைந்திருக்கிறது. எனவே இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என குறிப்பிட்டு ஏன் டெல்டா மாவட்டத்திற்கு நிலக்கரி சுரங்கம் கூடாது என மத்திய அமைச்சரிடம் எடுத்து கூறிவிட்டு வந்தார். அண்ணாமலை கூறிவிட்டு வந்த 24 மணி நேரத்திற்குள் டெல்டா பகுதியில் நிலக்கரி எடுக்கும் திட்டத்தை ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்தது. அதைத் தொடர்ந்து மத்திய நிலக்கரி சுரங்க அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தனது டுவிட்டர் பதிவில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் அமையவிருந்த 3 நிலக்கரி சுரங்கங்களை ஏலத்திலிருந்து விலக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் என்னை பெங்களூருவில் சந்தித்தார். கூட்டாட்சியின் உணர்விலும் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டும் அந்த குறிப்பிட்ட 3 சுரங்கங்களை ஏலத்திலிருந்து விலக்க உத்தரவிட்டிருக்கிறோம் என பதிவிட்டிருக்கிறார். அதற்கு அண்ணாமலை நன்றி தெரிவித்தார். இப்படி அண்ணாமலை எடுத்த நடவடிக்கையால் திட்டம் அமல்படுத்தப்படாமல் கைவிடப்பட்டது என்று அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் பழக்க தோஷத்தில் இந்த நிலக்கரி திட்டம் கைவிடப்பட்டதற்கு முதல்வர் ஸ்டாலின் தான் காரணம் என கூறி திராவிடர் கழக தலைவர் வீரமணி பாராட்டு விழா எடுப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அரசியல் உலகில் நகைப்புக்கு உரியதாக பார்க்கப்படுகிறது. இந்த பாராட்டு விழாவை அவரே தலைமையேற்று தஞ்சையில் நடத்தவும் திட்டமிட்டுள்ளார். இந்த விழாவில் பெருமளவில் விவசாயிகளை பங்கேற்க வைப்பதற்கான பணிகளையும் கி வீரமணி கவனித்து வருகிறார் என திராவிடர் கழக தரப்பு தெரிவிக்கிறது. ஆனால் இதன் பின்னணியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எடுத்த நடவடிக்கைதான் காரணம் என இந்தியா முழுமைக்கும் அனைவருக்கும் தெரியும். இப்படி அண்ணாமலைதான் காரணம் என தெரிந்தும் முதல்வர் ஸ்டாலினுக்கு வீரமணி விழா எடுப்பது கண்டிப்பாக சர்ச்சையை ஏற்படுத்தும். அண்ணாமலை செய்து சாதித்த ஒரு காரணத்திற்காக முதல்வர் ஸ்டாலினை அழைத்து பாராட்டு விழா வைப்பது கண்டிப்பாக மக்கள் மத்தியில் திமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்துவது மட்டுமின்றி பாஜகவிற்கு நல்ல பெயர் தேடித்தரும் என தெரிந்தும் கி வீரமணி இதனை ஏன் செய்கிறார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது.